கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட உலக பொருளாதாரம் இயல்பு நிலைக்கு திரும்ப இந்தியா வலுவான பங்களிப்பை ஆற்றும் பிரதமர் நரேந்திர மோடி இந்தியா இத்தாலி உச்சி மாநாடு இன்று நடைபெறுகிறது பல்வேறு துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு இந்தியா சீனா இடையே ராணுவ அதிகாரிகள் மட்டத்திலான எட்டாவது சுற்று பேச்சுவார்த்தை இன்று நடைபெறுகிறது நீலகிரி மாவட்ட வளர்ச்சிப் பணிகள் அரசு அதிகாரிகளுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆய்வு அமெரிக்க அதிபர் தேர்தலில் தாம் வெற்றி பெற்றதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் ஜோ பைடன் பேட்டி தமிழகத்தில் கோவை திருப்பூர் உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்